यार यार शिवम ஃப்ரெண்ட்ஸ், இந்து மதங்களை பற்றி பேசுவோமா? இந்து மதத்தை பற்றி, சரியா? எஸ் மதங்களைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹிந்து ரிலிஜன் அப்படின்ட்டு அது கீழே நிறைய குட்டி 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 பல குல தெய்வங்கள், கிராம காவல் தெய்வங்கள், அப்படி பல நம்ம நாட்டில் நிறைய இருந்தது. ஓகே, இன்னும் நம்ம கீழடி ஆராய்ச்சியில் கடவுள்களுக்கான, கடவுளை கும்பிட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கண்டுபிடிக்கவில்லை. இல்லை, திருவள்ளுவர் வந்து ஆதி பகவான் அப்படி சொன்னாலும், ஆதி பகவான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, முதற்றே உலகு, சரியா? ஸோ அப்போ வந்து அவர் வந்து அது கடவுளை குறிக்கவில்லை அப்படின்னு தான் இப்போ தமிழ் அறிஞர்கள் சொல்கிறாங்க. தகப்பனை அந்த ஆதியாக இருந்த அந்த அந்த விஷயங்களை அப்படி சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஸோ அதனால ஸோ மெனி குட்டி குட்டி இது நாங்கள் நம்மலாம் கண் நம்ம உணர்கிற ஒன்று. ஓகே, சரி. ஆனால் நமக்கு வந்து ஒரு கடவுள் உண்டு, சரியா? நம்ம பக்கத்தில், நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் ராமர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணல் திட்டுக்கள், ஓகே, இது கன்னியாகுமரிக்கு சவுத்துலேயும் நிறைய இருக்குது இந்த மணல் திட்டுக்கள், அங்கே மட்டும் இல்லை. ஸோ இலங்கையையும் தென்னிந்தியாவையும், அதாவது தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மணல் திட்டுக்கள், ஓகே, அது வழியாக தான் ராமர் போய் சீதையை கவர்ந்து இலங்கையில் வைத்திருந்த அந்த ராவணர்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்தார், எஸ் அப்படின்னு சொல்லலாம். ராமர் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து அயோத்தியுடைய கிங் அல்லது பிரின்ஸுன்னு சொல்லலாம். ஸோ அவரை வந்து ஜனகன், ஸோ அவருடைய மகள் ஆகிய சீதை, அதாவது அவர் அவங்க வந்து வளர்ப்பு தந்தை அண்டு தாய், சரியா? ஸோ இவங்களை வந்து அவர் என்ன பண்ணார், வில்லை வளைத்து தன்னுடைய ஆண்மையை நிரூபித்து அவர் வந்து தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸோ தகப்பன்மார்களே, நீங்கள் வந்து நிறைய டைம் சொத்தை பார்க்குறீங்க, கனெக்ஷனை பார்க்குறீங்க, உங்களுடைய பிள்ளையை உணர்ந்து, உங்கள் மகள்களை உணர்ந்து, அந்த மகளுக்கு பிடித்த ஆண்மை எது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை நிரூபிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லது, சரி? ஸோ அதே மாதிரி சீதாவுடைய வளர்ப்பு தந்தை ஒரு டெஸ்ட் வச்சாரு, வில்லை வளைக்கணும், ஆண்மையை நிரூபி அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி அவர் வில்லை வளைத்து தன்னுடைய ஆண்மையை, அதாவது ஆண்மை வந்து பலவிதமான ஆண்மை இருக்கிறது, சரியா? பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் தன்மை மட்டும் அல்ல ஆண்மை, சரியா? ஸோ அதை அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு கல்யாணமாச்சு, அதுக்கப்புறம் காட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. சீதா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நாட்டை தகப்பன் தாயை விட்டு அயோத்தியில் வந்து ராமரோட இருந்தாங்க. ராமர் வந்து காட்டுக்கு போயிடுவோம், வனவாசம் பண்ணணும்ன்ட்டு டிசைட் பண்ணார். ஓகே, அதுக்கும் நான் டீல் அப்படின்ட்டு போனாங்க. அங்கே போயிருக்கும்போது ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு, அதெல்லாம் பார்த்தா பெரிய கதையாயிரும். ஸோ ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு, சில இலங்கையில் சிறை வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராமன் போய் மீட்டுட்டு வந்துட்டார், லக்ஷ்மணன் அப்படிங்கிற தன்னுடைய தம்பியோட சேர்ந்து மீட்டுட்டு வந்துட்டார். மீட்டுக்கிட்டு வந்தாங்க உடனே அவர் ஒன்று சொன்னார், ராமன் என்ன சொன்னார், நீ வந்து உன்னுடைய கற்பை சாஸ்டிட்டி இல்லது உன்னுடைய பியூரிட்டி அதை நிரூபிக்கணும், அக்னி பிரவேசம் பண்ணணும். சரி, அக்னி பரீட்சையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, சீதா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சேர்ந்து வாழ்ந்தார்கள், லவக்குசா இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அதுக்கப்புறம் அயோத்தியில் உள்ள ஒரு ஆள், சரியா, பிரஜை அப்படின்னு வச்சுக்கிறோம், எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, இந்த சீதா வந்து எங்களுக்கு பியூரா பியூர் இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, கற்புக்கு அரசியா இல்லை கற்பை இழந்தவளா, இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, எங்கள் மூளையில் ரொம்ப சந்தேகம் வருது, அதனால் திருப்பி இவங்க நிரூபிக்கணும். திருப்பி ராமருடைய கட்டளையை ஏற்று சீதா என்ன பண்ணாங்க, வனவாசம் போனாங்க. வனவாசம் போயிட்டு திருப்பி வந்து அக்கினியில் பிரவேசம் பண்ணணும். சீதா என்ன சொன்னாங்க, நோ டீல், நோ டீல், சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தனா உங்கள் பிரஜை அத்தனை பேர் 30 லட்சம் 30 லட்சம் கோடி இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, முடியாது,
நான் வந்து என் தகப்பன் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு நான் போகிறேன், தாய் தாய் வீடு நான் தாய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, பூமி தான் அவங்களுக்கு மாதா. சரியா, பூமி மாதா பிழந்து சீதாவை விழுங்கியது. சரியா, எஸ் எத்குவேக்காக இருக்கலாம், எதாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவில் பல ராமன்கள் இருக்கிறார்கள். ஓகே, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணும் ஒரு ராமன் தான். சரியா, எஸ் நம்ம காந்திஜி கூட ஹாய் ராம் அப்படி சொல்லித்தான் அவர் இருந்தார். சரியா, எல்லாம் ஜெயராமன், சீதாராமன், கல்யாண ராமன், ராமன் அப்படிங்கிற பெயர் வந்து, ராமர் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமன் நேம். ஸோ ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ பேரும் ராமரா தான் இருக்கீங்க. பெண்களை வந்து நிரூபி நிரூபி நிரூபி, நீ நல்லவான்னு நிரூபி, நீ கற்புக்கரசின்னு நிரூபி, நீ என்னை தவிர வேற யாரையும் மனசில் கூட நினைக்கலன்னு நிரூபி. ஐயா, நான் என்னெல்லாம் செஞ்சு தான் நிரூபிக்க, நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிட்டேனே, உன் கூட காட்டுக்கு வந்தனே, திருப்பி வந்து உன்னோட வாழ்ந்து தானே ரெண்டு மகன்களை நான் பெற்றெடுத்தேன், இப்பவும் உன்னோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? நான் இதே ரியாலிட்டியில் பார்க்குறேன், எனது மனநல சேவைகளில் மருத்துவத்தில் நிறைய பார்க்குறேன், ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணு. நான் உன்னைய சிசிடிவி கேமரா வச்சு பார்ப்பேன், அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன், உன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், நீ என்னெல்லாம் ஃபயர் வால் போட்டு வச்சுருக்கியோ அதை எல்லாத்தையும் தாண்டி நான் உடச்சி பார்ப்பேன். எஸ், ராமராக வாழ்கிற பெண்கள் உண்டு, சந்தேக போர்வையில் வாழ்கிற பெண்கள் உண்டு, இங்கே சீதா தான் எனக்கு ஃபோக்கஸ். சரியா, என்னுடைய சீதா தான் எனக்கு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஸோ சீதா என்ன சொன்னாங்க, முடியாது சொல்லிட்டாங்க, நான் என் தாய் வீட்டுக்கு போகிறேன். பெண்களே, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை ரொம்ப யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்களா, திருப்பி திருப்பி நிரூபி நிரூபி நிரூபி, எப்படி ஐயா மனசை நிரூபிக்கிறது, என் செயல்கள் மூலமாக தான் நிரூபிக்கணும், என் செயல்களை நீ நம்பாமல் நீ எனக்கு நிரூபி நிரூபினா நான் எப்படி தான் நிரூபிக்கிறது? நீ உணர வேண்டாமா, நான் உன் மனைவி என்று நீ உணர வேண்டாமா, நான் கற்புக்கு அரசி, நான் சுத்தமானவள், மற்றவங்களாம் உணர்றாங்க, கணவர் நீ உணரலைன்னா எப்படி, உலகமே உணருதே, கணவர் நீ உணரலைன்னா எப்படி, அப்படி யாரும் சொல்கிறாங்களா? தாய் வீட்டுக்கு வந்துடுங்க, தாய் வீட்டுக்கு வந்துடுங்க. ஓகே,